நவம்பர் 4 சோபக்ரது வருடம் ஐப்பசி 18 சனிக்கிழமை தேய்பிறை சப்தமி திதி நாளை அதிகாலை 3:13 மணி வரை. அதன்பின் அஷ்டமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:56 மணி வரை. அதன்பின் பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். பொது பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:08 மணி. அஸ்தமனம் மாலை 5:44 மணி. சந்திர உதயம் இரவு 11:45 மணி. அஸ்தமனம் மறுநாள் காலை 11:52 மணி. மேஷராசி அன்பர்களே, பணியாளர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். உதவியை எதிர்பார்த்து சிலர் உங்களை சந்திக்க வருவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். திட்டமிட்டிருந்த செயல் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பிரபலங்களின் ஆதரவால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைவேறாத முயற்சி ஒன்று நிறைவேறும். வழக்கில் உங்களுக்கு சாதகம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தடைபட்டிருந்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அருகிலிருந்து மறைமுக தொல்லை கொடுத்தவர் விலகுவர். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்ததை இன்று அடைவீர்கள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் அதிகரிக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். தடைபட்டிருந்த செயல்களை முடித்து லாபம் காண்பீர்கள். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் லாபம் அடைவீர்கள். இழுபறியாகிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். சிம்மராசி அன்பர்களே, திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். தக்க சமயத்தில் நண்பர் உதவி புரிவார். எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய முயற்சி இன்று வேண்டாம். வழக்கமான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும். அலைச்சலும் செலவும் அதிகரித்தாலும் இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வேலைக்கான முயற்சி வெற்றியாகும். வராமல் இருந்த பணம் வரும். பொருளாதார சங்கடம் தீரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். விற்பனை அதிகரிக்கும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். துளாராசி அன்பர்களே, செயல்களில் இருந்து தடை விலகும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மற்றவர்களை அனுசரித்து சென்று ஆதாயம் அடைவீர்கள். உங்கள் முயற்சியில் இருந்த தடை விலகும். வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும். தொழிலை விரிவு செய்யும் சிந்தனை மேலோங்கும். விருச்சிகராசி அன்பர்களே, 2 நாட்களாக இருந்த சங்கடம் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சி எளிதாக வெற்றியாகும். சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பம் பலிதமாகும். சிந்தித்து செயல்படுவீர்கள். தனுசுராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் இழுபறியும். எதிர்பார்ப்பில் தடையும் உண்டாகும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். மனதில் குழப்பம் தோன்றும். எதிர்பார்ப்பு பெரும் முயற்சிக்கு பின் நிறைவேறும். சிக்கல் தோன்றி மறையும். அலைச்சல் அதிகரிக்கும். செலவு செய்தும் உங்கள் முயற்சி நிறைவேறாமல் இழுபறியாகும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் சாதகமான நிலை உண்டாகும். சொத்து வாங்கும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். உங்கள் முயற்சி நிறைவேறும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் மறையும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வருமானம் பெருகும். கும்பராசி அன்பர்களே,
சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர் விலகிச் செல்வர். அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். எழுபறியாக இருந்த ஒரு முயற்சி முடிவிற்கு வரும். உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சி வெற்றியாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும்.